ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாப்பிக் பார்த்தீங்கன்னா தற்கு பார்த்து ஒரு வாச ஒரு இடம் முப்பத்தி ஏழுக்கு அறுபது அடை அதாவது முப்பத்தி ஏழுக்கு அறுபது அடி ஆறு இன்ச்சு இருக்குது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டு சதுரடி கவர் ஆகிற ப்ளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுக்கு ஐம்பத்தி நாலு அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு சதுரடி பில்டிங் ஏரியா இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்தவனைய யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ள வலா இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம் பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைன் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்கரிங் எடுத்த மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற என்னுடைய நம்பருக்கு அழைப்பி விடுங்க உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா க்ளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாசுபடி டிசைன் பண்ணி கொடுப்போம் ஸோ எங்ககிட்ட மட்டும் இல்லை எல்லா இன்ஜினியர்டையும் நீங்கள் போனீங்கன்னாலும் வாசுபடி நீங்கள் பிளான் வாங்கி அதன்படி செயல்படுத்தினீங்கன்னா உங்களுடைய குடும்பம் வளர்ச்சி நன்றாக இருக்கும் செல்வம் சேரும் ஆரோக்கிய வாழ்வு நிறையா இருக்கும் ஓகேங்களா ஸோ வாட்சுபடி நான் வீடு கட்டினேங்க ஆனால் எனக்கு பிரச்சனையே பயங்கரமாக இருக்குங்க அப்படின்ல நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிட்டா இறைவனை நம்ம நினைக்க மாட்டோம் ஸோ இறைவன் வந்து சில குறைகளை நம்ம வச்சுட்டு போவார் அப்போ தான் நம்ம இறைவனை தேர்வோம் ஸோ எல்லா மனுஷனுங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை ஸோ அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும் ஸோ அப்போது அந்த நல்ல எண்ணங்கள் தோன்றுறதுக்கு இந்த வீடு மட்டும்தான் அவருக்கு ஒரு நல்ல இடமாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்தந்த கார்னர்ஸில் வெட்டுப்படாமல் நம்ம கரெக்டான மூலைகளில் ப்ளேஸ் பண்ணோன்னா நம்மளுடைய தாட்ஸ் பார்த்திங்கன்னா பக்கவாக ஒரு உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும் அதை செயல்படுத்தக்கூடும் அதன் மூலியமாக நம்ம முன்னேற்ற பாதையை நோக்கி நம்ம போவோம் இதுதாங்க வாஸ்து அப்படின்றது சொல்லுது ஓகேங்களா ஸோ ரெண்டு கார்னர்ஸில் நம்ம அக்ரிமூலில் சார்ந்த என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணியாச்சு கன்னி மூலையில் பெட்ரூம் ஸோ வாயு மலையில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் அதுக்குண்டான அட்டாச் டாய்லெட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வாயூண்டில் சார்ந்து நமக்கு ஒரு கிச்சன் அமையுது ஸோ நீங்கள் பிளானில் பார்த்துக்கோங்க மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் அதுக்குன்னா அட்டாச் டாய்லெட் ஸோ பூஜை ரூம் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் சார்ந்து நமக்கு அமையுது நாலரைக்கு ஆறுன்ற சீஸில் ஸோ இது வந்து சின்ன வாட்ரூப் மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க அதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ சென்ட்ரலில் வந்து நமக்கு டைனிங் ஹால் கிடைக்கிது அதை நம்ம இந்த இடத்துல டேபிள் ப்ரொவைட் பண்ணி நம்ம உணவு பரிமாணிக்கலாம் ஸோ பேக் சைடில் ஓப்பன் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆறு அடி இருக்குது ஸோ போர் சம்ப் பார்த்திங்கன்னா ஈசானம் சார்ந்து போகிறது நல்லது அண்ட் செஃப்டி டேங்க் பார்த்திங்கன்னா நம்ம லைன்ஸ் எல்லாம் நம்ம வெளியே கொண்டு வந்து கலெக்ஷன் டேங்க்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி இந்த அக்னி மூலையும் இந்த கன்னிமூலையும் இல்லாமல் சென்ட்ரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது ஓகேங்களா கலெக்ஷன் டேங்க்ஸ் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வாய்ப்பில் சார்ந்து நீங்கள் போட்டுக்கலாம் இடம் இருக்கிறதுனால இல்லாதவங்க எப்படி இருந்தாலும் இந்த கலெக்ஷன் டேங்க் ப்ரொவைட் பண்ணி சென்ட்ரில் வந்து நம்ம செஃப்டி டேங்க் போட்டு முடிக்கிறது நல்லது இன்றைக்கி இந்த மாதிரி வீடு விட்டுறேன்னா எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா போட்டிங்கன்னா முப்பத்தொம்போது லட்சத்து இருபதாயிரம் இது போக நம்ம ஒரு ஆறு லட்சம் அடிஷனாக வச்சுருக்கணும் காம்பவுண்ட் வால் ப்ளஸ் நம்ம பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இன்டீரியர் பண்ணுவோம் ஸோ அதுக்குண்டான செலவுகளுக்கு ஒரு முப்பத்தொம்பது ப்ளஸ் ஆறு நாற்பத்தி அஞ்சு லட்சம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் அதாவது தெற்கு பார்த்த பிளாட் எடுக்கிறீங்கன்னா செவ்வாய் வந்து நல்லா இருந்தால் ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் பற்றி கொடுக்கும் ஆறு எட்டு பண்ண முடிஞ்சிருந்தால் தவிர்க்கிறது நல்லது ஸோ பேஸிக்கான விஷயங்கள் நீங்கள் ஒரு ஹவுஸ் வந்து வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும் ஒரு நார்மலாக பிளான் போடுறதுக்கும் இந்த வாசு முறையில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா உங்களுடைய குடும்ப வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மென்மேலும் பெருகிகிட்டே இருக்கும் நான் சொல்கிறது செல்வமும் ஆரோக்கியம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்